ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 பிஞ்சு சால்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இதான் தேவைப்படும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், வேகட்டும். இப்போ ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நசுக்க வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ சுகரையும் சேர்த்துக்கலாம். ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ பக்கத்தில் ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா வந்து பால் வந்து சுண்டின மாதிரி ஒரு எஃபெக்ட், அதாவது கேரமலைஸ்டு பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வர்றதுக்காக இது வந்து நான் இதை மாதிரி சூட் பண்ணிக்கிறேன். இது லைட் ப்ரௌன் கலராக ஆகணும். இப்போ கலர் மாறிடுச்சு, இது போதும். இது எடுத்து எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலே இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.